முக்கியமாக வந்து ஒரு பாலிகிரிஸ்டா இருக்குது, கல்கேரியா, காளி, ஆர்சனிக்கம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரமோனியம், இந்த மாதிரி பல்சர்டில்லா, நெக்ஸ்வாமிக்கா, இது எல்லாமே பாலிகிரிஸ்ட். ரொம்ப ஒரு டூ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிலேயும் சரி, ஜென்ரலாக நம்மளுடைய சோஷியல் செட்டப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உடம்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதனோட மெயின் காம்போனண்ட்டில் வந்துட்டு எல்லா நம்மளுடைய மசில்ஸு, நர்வ்ஸு, நம்மளுடைய அந்த டெண்டன்ஸ், இதில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மெயின் காம்போனண்ட் வந்து காளியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சோஷியல் செட்டப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா, காளியோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரியான வந்து மனிதர்கள் எல்லாம் இருக்கிறனால தான் காளி கார்பு எல்லாமே வந்து ஒரு காளி கிரஸ்ட் அப்படின்ற அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காளி அப்படி சொன்னாலே நமக்கு வந்துட்டு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய மீனிங் ஆஸ் வைஸ் அப்படின்னா என்னென்னா ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு, பொட்டாஷ் அப்படின்றதே வந்து ஆஷ், அது வந்து வெஜிடபிள் ஆஷ். வெஜிடபிள் ஆஷு நம்மளுடைய உடம்புல செல்களுக்குள்ளே வந்துட்டு மெயின் காம்போனண்ட்டாக காளி தான் இருக்குது. காளி வந்து எப்பயுமே பேக்டாக உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த செல்லுக்கு அவுட்ரு செல் வந்துட்டு நேட்ரம் வந்து ஃபுல் பேக்டு செய்தாக இருந்துகிட்ருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய நர்வ் ஸ்டிமுலை எப்பையும் ஒரு ஒரு செயலுக்குமே வந்துட்டு அந்த நம்ம இப்படி கை ஆட்டுறதா இருக்கட்டும், நம்ம வந்து இது பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அயன் உள்ளுக்குள்ளே போய் வெளியில் வர்றது தான் நம்மளுடைய செயல்பாடுகள்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு செயலுக்குமே, ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே வந்துட்டு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொட்டாசியம் தான், காளி தான். அதனால தான் ஹைப்போகெலிமியான்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேஷண்ட்ஸ் வந்து அப்படியே ஓன் அவுட் ஆயிடுவாங்க. ஒன்றுமே செயல்பாடே இல்லாமல் அப்படியே தொல தொல தொலனாகி ஒன்றுமே, அதாவது என்ன சொல்கிறது, ஹைப்போகெலிமியாலாம் வந்து செப்டிக் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரியான செப்டிக் ஷாக்கு இல்லைனா செப்டிக் கோமா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஹைப்போகெலிமியா, ஹைப்போநேட்ரிமியாலாம் வர்றப்ப அலோபதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து தே கெனாட் மேனேஜ் இட், அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்துட்டு ஐசியூவில் வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. இந்த லெவல் வந்துட்டு நார்மலாக வரலைன்னா அவங்களுக்கு வந்துட்டு அதை ட்ரீட் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி நிறைய இந்த செப்டிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்து டெத்து வந்து இந்த மாதிரியான இதில் தான் வந்துட்டுருக்கோம் வச்சுக்கோங்க. அப்போ காளி அப்படின்றது வந்து ஒரு மெயின் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காளி வந்துட்டு நோன் ஃபார் ஃபேமிலி. காளியுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருக்கட்டும், அதனுடைய ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே. இப்போ ஸ்கால்டன் வந்து அவரோட புக்கில் எழுதியிருப்பார், காளி வந்துட்டு இந்தியாவில் வந்து நான் படிக்கும் போது வந்துட்டு இந்தியன் சொசைட்டியை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது காளி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அதில் இந்த சீசன், இந்த வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா காளி குரூப் ஆஃப் ரெமடிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுற ஒரு மருந்தாக இருந்துகிட்ருக்கும். காளியோட மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வந்து டிப்பிக்கல் ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ரொம்ப பங்க்சுவலாக, ரொம்ப வந்துட்டு வெரி வெரி பங்க்சுவல். அவங்க வந்துட்டு அவங்க இண்டஸ்ட்ரியஸ், எப்போயுமே வேலை செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக, இந்த வேலை செஞ்சால் அது கிடைக்குமா இது கிடைக்குமா அந்த மாதிரி செகண்ட் தாட்டுக்கே அவங்க போகிறதே இல்லை. உடனே சிம்பிளி தே ஆர் டூயிங் தேர் ஒர்க். காலையில் 5:00 எப்போ ஒரு, எனக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், எப்போ விடியோன்னு பார்த்து வேலை பார்க்குறவங்க வந்து காளி. நிறைய பேர் வந்துட்டு ஐயோ 6:00 ஆயிடுச்சே அப்படிலாம் நினச்சிட்டு திரும்ப ஒரு தடவை இப்போ டைம் பார்க்குறப்ப மணி இப்போ வந்து ஒரு 3-4 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சில சமயங்களில் தூங்கிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி வின்டர் சீசனில். ஆனால் ஆப்போசிட் டு தட் ஆஃப் மைண்ட் ஸ்டேட் வந்து காளி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்போ 5 ஆகும் 3 ஆகும்னு சொல்லிட்டு எந்திரிச்ச உடனேயே இமீடியட்டாக வந்துட்டு தே ஆர் டூயிங் தேர் ஒர்க். உடனே கடகடன்னு இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளான் ஆஃப் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். ஆல்மோஸ்ட் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் ஏர்லி மார்னிங் வந்து அதிகரிக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி வேறு காளியுடைய வேறு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு என்ன அப்படின்னா, குரூப் மென்டாலிட்டி, குரூப், ஃபேமிலி, வில்லேஜ், இந்த இவங்களுடைய ஒப்பீனியன், இவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ணணும், நம்ம வேலை பார்க்கணும், நம்மளுடைய குரூப், இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ரெயிட் வந்து காளியில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபியர் ஆஃப் டார்க்கு, ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன், இது எல்லாம் தான் வந்து ஒரு மெயின் காம்போனன்ட். காளியுடைய காளிக்கு தனியாகவே இருக்கவே முடியாது, இது எல்லாம் தான் காளியுடைய ஒரு மெயினான ஒரு மனநிலையை இண்டிகேட் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ஆப்போசிட் போலாரிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோன்னா, அவர்சன் டு ஃபேமிலி இருக்கும், அவர்சன் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும். ட்ரீமில் வந்து குவாரலிங் வித் ஃபாதர்ஸ், குவாரலிங் வித் மதர்,
அதுக்கப்புறம் வந்து குவார்லிங் வித் பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் வந்து இருக்குது. பிரெட் அண்ட் பட்டர்னா அப்படி நகமும் சதையுமா இருக்கக்கூடிய குடும்ப நபர்களோட சண்டை போட்டுகிட்டே இருக்குது. வெளியிலலாம் நல்லவங்களா இருக்கிறது, ஏன்னா இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, வீட்டில் வந்துட்டு புளியாக இருக்கிறது, வெளியில் வந்து எலியாட்டமாக இருக்கிற மாதிரி. இவங்க வெளியில எல்லாம் ரொம்ப நல்லவங்களா ரொம்ப, ஏன்னா இவங்க வந்து மேன் ஆஃப் பிரின்சிபிள், ரொம்ப டியூட்டி பவுண்டடாக பிரின்சிபிளாக ரொம்ப ஒழுக்கமாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் அட்டிடியூட்ஸ் இருக்கக்கூடிய இது இவங்களுடைய ஆப்டிமிஸ்டிக். இதெல்லாம் அவங்களுடைய பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த அவர்ஸ் அண்ட் குவாரலிங் இது எல்லாமே வந்துட்டு இன்னொரு வதி, அது போலாரிட்டி ஆஃப் காளி. எல்லாமே காளிக்கு வந்து அவர்ஷன் இருக்கும். என்ன அப்படி ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலிக்காக அப்படியே உழைக்கிறவங்க எப்படி காளியில் வந்து இந்த அவர்ஷன் இந்த குவாரலிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்துட்டு இதனுடைய இன்னொரு ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. காளியில் வந்து ஒரு ரூப்ரிக் நான் பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் காளியா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்த ஒரு ரூப்ரிக் வந்து என்ன அப்படின்னா, அன்சிம்பத்தட்டிக் அன்ஸ்க்ரூப்லெஸ் ஃபாலோஸ் ரூல்ஸ். அதாவது ஈவிறக்கம் இல்லாமல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு ஒரு பேஷண்ட் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதாவது வந்துட்டு 8 மணிக்கு நம்ம வெளியேறணும், வீட்டை விட்டு வெளியேறணும்னா வரணும், வரலையா அவர் பாட்டில் விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அந்த அம்மாவுக்கு திக்கும் தெரியாமல் திசையும் தெரியாமல் வீடை பூட்டணுமா சாவி எடுத்தமா நீ எவ்வளோ நேரம் வீட்டில் வேலை பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி வந்துட்டு விட்டுட்டு போயிடுறது. அது வெளியூரில் போயிட்டு, வெளியூரில் ஒரு ரூமில் வந்து அப்படி பண்ணிட்டு போயிட்டார். இந்த அம்மா ஹோட்டல் கீழே வந்து நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க, அவர் வந்துட்டு காளி காளி அவர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை சொல்கிறப்ப ஒரு தடவை அப்படி பண்ணினாரு, ஒரு தடவை இப்படி பண்ணார் நினையவும், சரி அவர் வர்ற அன்னைக்கு அவருக்கு வந்துட்டு நம்ம காளி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி காளி வந்துட்டு ரொம்ப அன்சிம்பத்தட்டிக்காக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய, அதனால தான் அது வந்துட்டு ஒரு ஃபாதர் இமேஜ் வந்து காளிக்கு உண்டு. காளி கார்பு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான பங்க்சுவலான ஒரு ஃபாதர் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காளி மெட்டாலிக்கம் வந்து ஒரு நியூ ரெமடி, அது வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காளி கார்பு வந்து ரொம்ப வெல்னோன் ரெமடி. இனிமேட்டு வந்துன்னா காளி காளி கார்பு, அதுக்கப்புறம் வந்து காளி மியூர், காளி அயோடு, இதெல்லாமே வந்துட்டு சும்மா சிம்பிளாக அதனோட என்ன டிஃப்ரென்சியேஷன் மட்டும் லைட்டாக பார்ப்போம். அதுக்கு அடுத்தடுத்து கிளாஸஸும் வந்துட்டு அடுத்த இதில் வந்துட்டு ஃபுல்லாக அதனுடைய ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காளி கார்பு வந்து இது என்னோடய எக்ஸ்பீரியன்சஸ் வித் காளி அப்படின்னு மட்டும் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காளி கார்பு அப்படின்னாலே வந்து மெயினாக வந்து அவங்களுடைய நம்ம மைண்டுக்கு வர ரொம்ப மசில் உடம்பு எல்லாமே ரொம்ப அதிகமான ஒரு வீக்னஸ்ஸு. அதோடு வந்து எஸ்பெஷலி அந்த வீக்னஸை எங்கே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக கண், அரவுண்ட் ஐஸ், அதுக்கப்புறம் பேக்கு பேக்கு முதுகு எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஒரு வீக்னஸ். எப்பயுமே நேட்ரம் யூர் மாதிரி காலையுமே வந்து உட்காரும் போதே ஏதாவது ஒரு சாய்மானை தேடிக்கிட்டு தான் உட்காருவாங்க. அந்த ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். இது அவங்களோட மனநிலையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு அவங்களால தனியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் எங்கேயாவது உட்காந்தா இப்படி ஒரு அண்டை கொடுத்து நிற்கிறது, ஒரு முதுகுக்கு சப்போர்ட் கொடுத்து நிற்கிறது, உடனே படுத்துடுறது, ஏதாவது ஒரு கிடச்சிச்சின்னா டக்குன்னு வந்துட்டு நிறைய பேர் கிளினிக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்ருப்பாங்க. அதுவே அங்கேருந்தே நம்மளுக்கு வந்து சிம்டம் ஆரம்பிக்கும். கிளினிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும் போதே லாஸ்ட்டில் வந்து ஐயோ நீங்கள் வரும்போது படுத்துட்டேமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்த படுக்கு ஈஸிலி லைடம் டக்குன்னு கொஞ்ச நேரம் கிடச்சாலும் உடனே வந்துட்டு படுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு பலவீனம். அதே மாதிரி இந்த பஃபினஸ் ஆஃப் அப்பர் ஐலிட், இது நிறைய பேருக்கு வந்துட்டு சில சமயங்களில் பார்த்த உடனே நமக்கு காளியா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு லைட்டான ஒரு ஹிண்ட் கொடுக்கக்கூடிய சிம்டம். அந்த ஐப்ரோவுக்கும் அப்பர் ஐலிடுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பஃபினஸ், அதேமாதிரி ரொம்ப தொலதொலன்ற உடம்பு, ஈஸிலி ஸ்வெட்ஸ், கல்கேரியா மாதிரி. காளியுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை செய்யும் போதும் கல்கேரியாவுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு சில இடங்களில் மட்டும் பெர்ஸ்பிரேஷன் இருந்துகிட்ருக்கும். காளிக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே தொப்பு தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு போகிறது, அதோட வந்து பயங்கரமான பலவீனம், பேக்கக், இது மூணுமே வந்துட்டு ஒரு ட்ரையோ மாதிரி இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் குறுக்கு வலிக்குது, குறுக்கு பிடிச்சிக்குது, குறுக்கில் சோர்வு, குறுக்கில் சத்து இல்லை, இது எல்லாமே காளியோடைய ஒரு டைலாக் இருந்துகிட்ருக்கும். குறுக்கு குறுக்குன்றது ஒரு பேக் சப்போர்ட்டு. அதே மாதிரி வந்து பலவீனம், எக்ஸசிவான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், வீக்னஸ்ஸு, இது அதோட வேர்வை, இது எல்லாமே காளியை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் சிம்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ மசில்ஸ்லாம் எங்கே அதிகமான ஓவர் பவரிங்காக இருக்கோ அது எல்லாமே இதில் இதோட ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன்லாம் வந்துடும். ஹார்ட்டு, மஸ்குலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் யூட்ரஸ், மெயினாக வந்துட்டு காளி கார்பு வந்து யூட்ரஸில் வந்து யூட்ரைன் ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகளை வந்து மீட் அவுட் பண்ணக்கூடிய மருந்துகளில் ஒன் ஆஃப் தி ட்ரக் வந்து காளி கார்பு. அதுலேயும் குறிப்பாக
ஆஃப்டர் பார்ச்சுரிஷன், டெலிவரிக்கு அப்புறமா, அபார்ஷனுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் அப்போ, மென்சஸ் அப்போ வரக்கூடிய எக்ஸசிவான பலவீனம், சோர்வு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அமெனோரியா, டிலேடு மென்சஸ்ஸு, ஸ்கேண்டி ஃப்ளோ, சில சமயங்களில் வந்துட்டு அதிகமான ஃப்ளோவும் இருந்துகிட்ருக்கும். ஆனால் மெயினாக வந்துட்டு பார்ச்சுரிஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த தொந்தரவாக இருந்தாலும் நம்ம காலி யோசிக்கலாம். டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய அவங்களோட எந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து நான் வந்து பைல்ஸ், நீங்கள் ரூப்ரிக் வைஸாகவே நம்ம போகலாம். ரெப்பர்ட்ரியில் வந்துட்டு வந்துட்டு ரெக்டம் போயிட்டு ஹெமராய்ட்ஸு, டெலிவரி ஆஃப்டர், பார்ச்சுரிஷன் ஆஃப்டர் பார்த்தா காலி கார்பு இருக்கும், அபார்ஷன் ஆஃப்டர்னால் காலி கார்பு இருக்கும். அதே மாதிரி வீக்னஸ், ஒருத்தவங்களாம் டெலிவரி முடிஞ்சு எனக்கு பாப்பா பிறந்ததுலேருந்தே நான் நார்மலாக இல்லை, ஒரு 10 நிமிஷம் வேலை பார்ப்பேன் படுத்துருவேன், 10 நிமிஷம் வேலை பார்ப்பேன் படுத்துருவேன், அதில் நிறைய மருந்துகள் இருக்கும், அதில் காலி இல்லாமல் இருக்காது. அந்த டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய வீக்னஸ், ஜென்ரல் வீக்னஸ், ஜென்ரல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து காலியுடைய ஒரு முக்கியமான மருந்து. அதே மாதிரி பைல்ஸ் இந்த இது, அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமிக், அனீமியா ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் அபார்ஷன், இது எல்லாமே காலி இண்டிகேட் பண்ணக்கூடிய மருந்துகள். அதுக்கப்புறம் காலி வந்து எப்படி ஒர்க் பண்ணும், காலி டைப் ஆஃப் பெயின் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா, ஸ்டிச்சிங் பெயின், காலியுடைய டைப் ஆஃப் பெயின் வந்து என்னென்னா, ஏன்னா இது வந்துட்டு எக்ஸசிவாக ஃப்ளூயிடு, நீர் கோர்த்துக்கிறது, இந்த மாதிரியான தன்மையெல்லாம் இருக்கிறனால வந்துட்டு ஷார்ப் ஸ்டிச்சிங் பெயின் அப்படின்றதுமே வந்துட்டு, அதனால தான் நிமோனியா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நம்ம வந்து காலியை வந்து யோசிச்சு பார்க்குறோம். ஏன்னா நிமோனியாவில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளூரசி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இப்படி அசைஞ்சால் கூட ரொம்ப சுருக்குன்னு குத்தும், அதனால தான் அது காலி கார்பு பிரையோனியாலாம் நிமோனியா மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் மருந்தாக இருக்குது. காலிக்கு வந்து டைப் ஆஃப் பெயின், காலியோட டைப் ஆஃப் பெயின் வந்து ஷார்ப் ஸ்டிச்சிங் பெயின். அதே மாதிரி பீரியட்ஸ் அப்பயுமே இதனோட பெயின் மற்றது இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அரவுண்டு ஒரு மாதிரி இப்படிலாம் வலிச்சிட்ருக்காம இப்படி பின்னாடி பேக்கிலேருந்து அப்படியே இந்த க்ளூட்டியல் மசில்ஸ் இந்த பின் தொடவழியாக இப்படியே இறங்குற மாதிரி இருந்துகிட்ருக்கும், பின்னாடி வந்து பேக்கு இந்த மசில்ஸ் இதெல்லாம் இழுத்து, அதனால தான் ஷியாட்டிக்காவுக்கு ஒரு முக்கியமான மருந்து வந்து காலி கார்பு. டெலிவரி அப்போ கூட இவங்களோட பெயின் வந்து முன்னாடி கூடி வந்து இதாகாமல் பேக்கில் போயிட்டுருக்கும், ஃபுல்லாக இங்கே வழி வந்துட்டுருக்கப்போ பேக்கை தான் வலிச்சிட்ருக்கும், அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பைனு இல்லைன்னா லோ பேக் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வந்து காலி கார்புன்னு வச்சுக்கலாம். காலி கார்பில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா, ஒரு தடவை ஒரு சிவியர், நான் ஏற்கனவே நிறைய தடவை இந்த கேசஸ் சொல்லியிருப்பேன், ஒரு 20 டேஸ் 30 டேஸாக வந்து கண்டினியூஸாக வந்து பீரியட்ஸ் ஒருத்தவங்களுக்கு போயிட்டே இருக்குது, தம்பி ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்காங்க, வேலைக்கெல்லாம் லீவ் போட்டு ஒரு வாரம் மெடிக்கல் லீவ் போட்டேன், படுத்தே தான் கிடக்கிறேன், அசைய முடியல, இந்த மாதிரிலாம் வந்து பேஷண்ட் சொல்லிட்டுருக்காங்க. உடனே சைனா ஏதோ ஒரு வேறு ஒரு ரெமடிஸ் இந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருந்தாலும் ஒரு 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 வாரம் தாண்டினோடனே எனக்கே பயம் வந்துருச்சு, என்னடா இப்படி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக நிறைய போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது. இதுக்கிடையில் வந்துட்டு ஓவர் ஃபோனில் பேசுவாங்க சில சமயம், அதனால் மருந்து இல்லை, இந்த தடவை நேரம் நீங்கள் வந்துருங்க பார்த்துட்டு, ஏன்னா இடையில வந்துட்டு வரவே முடியாத அளவுக்கு இருக்குது, அவ்வளோ ஃப்ளோ நிறைய போகுது, என்னால் சத்தே இல்லை, விட்டால் மயக்கம் வந்துடும் போல் இருக்குது அப்படிலாம் சொன்னாலும் சரி பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை மட்டும் நேரம் வாங்க, அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேரம் வர்றப்போ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே தான் பேசுகிறாங்க, என்னப்பா என்கிட்ட கேட்கும் போது திரும்ப நான் ஆன்சர் பண்ணுறப்ப அப்படி கண்ணை திறக்கிறாங்க, திரும்ப அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. இது பார்த்து இது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக்கு, அந்த ஒரு 1 வீக்கு முன்னாடி வந்திருந்தாங்கல்ல அப்போயே இந்த சிம்டம் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு பெக்குலியராக எப்பயுமே வந்துட்டு பேஷண்ட் பார்த்துட்டுருக்குறப்ப நம்ம அப்படியே நம்ம கேள்வி கேட்டு கேட்டு நர்சரிங் பண்ணி வாங்குறத விட சில சமயங்களில் சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணுவோம், கொஞ்சம் இதாக யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறப்ப எது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப எதை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப சில சமயம் கிளியர் கட்டாக சிம்டம் தெரியும், கண்ணை மூடிட்டே இருக்கிறதான் எனக்கு வித்தியாசமாக அந்த சமயத்தில் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து அவங்கள்ட்ட க்ளோசிங் ஐஸ் மட்டும் நம்ம பார்ப்போம், ஏன் கண்ணை மூடுறீங்கன்னா கண் ரொம்ப சோர்வாக இருக்குன்றாங்க, பீரியட்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, பீரியட்ஸ் இங்கே நிறைய போயிட்டுருக்கு ஆனால் அவங்க கண் சோர்வாக இருக்குது, கண்ணை திறக்கவே முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ வந்து ஐஸ் வந்துட்டு டயர்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் டியூரிங் மென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காலி கார்பு இருக்குது. அப்படி பார்த்தோன்னே நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அப்பாடா கட்டாயம் சரியாயிருன்னு உடனே தெரிஞ்சிடும், உடனே வந்துட்டு காலி கார் கொடுத்தோன்னே ஆஃப்டர்நூன் மேலே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், நாளைக்கெல்லாம் ஃப்ரீயாயிருவீங்க, அந்த அந்த கான்ஃபிடென்ட்டாக நம்மளே உடனே இல்லைன்னா அந்த பார்ப்போம் இன்னொரு ஒரு நாள் பார்ப்போம் நம்மளே வந்துட்டு அப்படியே குன்னி குன்னி பேசிக்கிட்டு இருப்போம், அது நமக்கு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறப்ப நம்மளுடைய டோனே வேறு மாதிரி இருந்துட்டுருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நல்லா இம்மீடியட்டாக அவங்களோட ஒரு 10 டேஸ் சஃபரிங்ஸ் வந்துட்டு இந்த கண் சோர்வாக இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், அதுலேருந்து தான் நான் காலி கார்பு வரைவானேன். சில சமயங்களில் அவங்களோட மைண்டு மற்றது இது எல்லாமே நமக்கு
ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்தியன் சொசைட்டியில் ரொம்ப காமன். எல்லாருமே ஃபேமிலிக்காக தான் வாழ்கிறோம், ஃபேமிலிக்காக தான் இது பண்ணுறோம். ஃபேமிலி மேன், டியூட்டி, காலைல எழுந்திரிச்சு வேலை செய்கிறது, இது எல்லாமே நம்ம பார்த்த எல்லா மைண்ட் பிக்சர்ஸுமே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு காமன் சிம்டமாக போயிடும். பெக்கூலிய சிம்டம்ன்றது நம்ம வேறு மாதிரி சில சமயங்களில் ரிலையபிள் பெக்கூலிய சிம்டம் இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொடுக்க வேண்டிய தேவை இந்த மாதிரியான அக்யூட் கண்டிஷன்ஸில் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு தடவை வந்துட்டு இன்னொரு பேஷண்ட்டு வீசிங், அவங்களுக்கு வீசிங்னாலும் அப்படி தான் எப்போயுமே வந்துட்டு என்ன மேடம் நீங்கள் போன தடவையும் சரியாக இருந்தீங்க இதுன்னு நீங்கள் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒரு அவங்க அக்கா வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க, அப்புறம் திரும்ப போயிடுவாங்க, அலோபதி போயிடுவாங்க, என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து அப்படியே இருமும் போது வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுனது கண்ணு, அப்படி மின்னல் வெட்டுற மாதிரி கண்ணு பளிச்சுனதுன்னு சொன்னாங்க. இது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. நானும் ஆனால் இப்போ வந்து ஒருவேளை ரெப்பர்ட்ரி நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறனாலையா என்னன்னு தெரியல, நான் வந்து லைட்டனிங் அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஐஸ் போயிட்டு லைட்டனிங் பெயின் லைட்டனிங் இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்ருக்கப்ப அதனுடைய சப் ரூப்ரிக்கில் வந்து ப்ரில்லியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, ஐஸ் ப்ரில்லியண்ட்னு ஒரு ரூப்ரிக் இருக்குது. உடனே காஃப் டியூரிங் பார்த்தீங்கன்னா அப்படியே மருந்து இருக்குது, காளி கார்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கேஸ் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அது வரைக்கும் காளி பைக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன் அந்த அம்மாவுக்கு, ஒரு மாதிரி க்ரீனாக உருண்டை உருண்டையாக சளி வருதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருமி துப்புனா ஒரு மாதிரி உருண்டையாக பச்சையாக சளி வருது, சில சமயம் மஞ்சளாக இருக்குது அப்படின்வாங்க. சரி, காளி பைக்கோட நேச்சர் தான் இவங்க அடிக்கடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அது வந்து அந்த ஒரு மாதிரி ரோபீஸ் அலைவாக டெனஷியஸாக இருக்கிறது வந்து பால் மாதிரி மாறிடுச்சு போனேன். ஏன்னா அந்த மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாக வர்றதுமே காளி பைக் நேச்சரில் இருக்கும். காளி கார்புலையும் க்ரீனாக ரவுண்ட் பால்ஸ் லைக் டிஸ்சார்ஜஸ் வந்து காளி கார்புலையும் மெட்ரியா மெடிக்கலில் படித்து பார்க்குறப்ப இருக்குது அவங்களுக்கு. அந்த ஏர்லி மார்னிங் அக்ரவேஷன் ஆகலை, ஏன்னா க்ரானிக்காக இருந்து த்ரௌட் தி டே அவங்க சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது வந்துட்டு இந்த மாதிரி பெக்கூலியர் சிம்டம், ஒரு மாதிரி நமக்கு வந்து பேத்தாலஜியோட ரிலேட்டடே இல்லாத சிம்டம்ஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு மோர் வேல்யூபிள், ரொம்ப வந்துட்டு அதை வந்து நம்ம கட்டாயம் அதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மோர் சிம்பிளாகவே இருக்கும். டெலிவரி மொதல் பாப்பா பிறந்ததுலேருந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்ததுலேருந்து, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த பைல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதனுடைய பேர்னிங் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக எல்லா பைல்ஸில் மட்டும் இண்டிகேட் பண்ணதாக இருக்கும். அது வந்துட்டு காளி கார்புடைய ஒரு முக்கியமான சிம்டம். அந்த டெலிவரி பார்ச்சுரிஷன் அது இது அதுக்கு பேர் என்னது அபார்ஷன் மென்சஸ் இது எல்லாமே அவங்களுடைய அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஏர்லி மார்னிங் 3 to 5 o'clock அதுவுமே வந்து இவங்களுடைய அவங்க ஆஸ்துமாட்டிக் கண்டிஷன்ஸு காஃபு இது எல்லாம் அவங்களுக்கு அதிகமாகக்கூடிய டைம் வந்து என்னென்னா ஏர்லி மார்னிங். அதுக்கு ஈக்குவலாக இந்த இதுவுமே இருந்துகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது போக காளி கார்பு நிறைய கேசஸ் அங்கங்கே நிறைய சொல்லியிருப்போம், காளி பாஸ், அதுக்கப்புறம் காளி ப்ரோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது காளி அயோட். இந்த மருந்துகள் எல்லா மருந்துகள்லையும் எடுத்து பார்த்தோன்னா காளி வந்து கம்மியாகவும் அது கூட எது சேருதோ காளி நைட்ரேட்டாக இருக்கட்டும், காளி பாஸ், காளி மியூர், காளி அயோடு எல்லாத்துலேயுமே அந்த அயோடத்தோட நேச்சரும் ப்ரோமினோட நேச்சரும் இது எல்லாம் தான் ப்ரிடாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. காளியோடைய நேச்சர் வந்துட்டு அதனுடைய மொடாலிட்டி உள்பட, ஏன்னா காளி சல்ஃபிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்துட்டு அவங்களுக்கு ஹீட்டாக ஃபீல் பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி அந்த இது தான் பிடிக்கும், கூல் ஓப்பன் ஏர் பிடிக்கும். காளி அயோடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காளியோடைய நேச்சரே இருக்காது, காளியோடைய நேச்சர் மாதிரியான ஒரு மாதிரி குளிர்ச்சியாக எது சாப்பிட்டாலும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இதே அடிபட்டு போயிடும். ஏன்னா அயோடத்தோட நேச்சர் வந்து ப்ரிடாமினேட் பண்ணிடும், அவங்களுக்கு வந்துட்டு கூல் ஓப்பன் ஏர் தான் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே அவங்களோட மனநிலையுமே ப்ரோமியம்னா காளி ப்ரோம் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள், கான்சியஸாக இருக்கக்கூடிய கான்சியஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம யோசித்தோனாலே காளி பிரம்மாட்டம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த ப்ரோமியம் மற்றது வந்துட்டு அந்த கில்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய மருந்துகள் அதுதான் ப்ரிடாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு காளி கார்பு அதனுடைய ட்ரேஸ் வந்து அந்த மாதிரி இருந்துட்டு